தலைப்புச் செய்திகள். உலகம் முழுமைக்குமான புத்தாக்கங்களை மேற்கொள்ள இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். தீவிரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்க ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பாதுகாப்பு படையினருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுரை. கோதுமை ஏற்றுமதிக்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் வகையில் மத்திய அரசின் கொள்கையில் திருத்தம். பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல். முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் 3 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியிலிருந்து விலகினார் நோவக் ஜோகோவிச். கொரோனா தடுப்பூசி விதிகள் காரணமாக முடிவு.